ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஐக்யூ இன்ஃபோடெக் சொல்யூஷனில் உங்களை ரொம்ப ரொம்ப பேர் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஒவ்வொன்றும் நான் சொல்லியிருப்பேன். பட் வந்து எல்லாத்துக்கும் ஒரே சீக்வன்ஸ் தான் சொல்லியிருப்பேன், சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றுலேருந்து வரிசையாக மூணு வீடியோ போட்டிருக்கேன், அதை முதல்ல மறக்காமல் பாருங்கள். ஏன்னா உங்களுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் சீக்வன்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணும். அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ டேலியால் நம்ம ஜாபுக்கு போக முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க. டேலியால் ஜாபுக்கு போகிறதுக்கு தாங்க டேலியை படிக்கிறோம். ஸோ அந்த டேலி படிக்கிறது வந்து ஒரு ஈஸியான மெத்தடும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு போகிற மெத்தடும் அப்படின்னு பார்க்கணும். அண்ட் தென் இப்போ நம்ம டேலி ப்ரைம்குள்ளே போவோம். ஓகே, நான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். கம்பெனி சேஞ்சஸ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு செலக்ட் கம்பெனி. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம நேற்று வந்து யுனைடெட் கொடுத்தோம், யுனைடெட் கம்பெனி கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ கம்பெனியை செட் பண்ணிவிடுவோம், ஒரு கம்பெனியை செட் பண்ணிவிடுவோம். ஓகே, யுனைடெட் மட்டும் தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம நேற்று பார்த்தது லாஸ்ட்டு ரிப்போர்ட்ஸை பார்த்தோம். அண்ட் தென் பேங்க் ரீகன்சிலேஷன் பார்த்தோம், பார்த்துட்டோமா? ஸோ இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா வவுச்சர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ வவுச்சரில் வந்து இன்வென்ட்ரிஸ் வவுச்சர், அதாவது இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், பர்ச்சேஸ் சேல்ஸ் பண்ணணும். பட் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நான் ஒன்று ஐடியா பண்ணேன், அதாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஜீரோ வேல்யூ என்ட்ரீஸ், ஜீரோ வேல்யூ என்ட்ரீஸ். ஓகே, இப்போ நம்ம ஜீரோ வேல்யூ என்ட்ரீஸ் போகணுன்னா F11 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ இதில் ஜீரோ வேல்யூ என்ட்ரீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ இசட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆல்ட்டு ஐ கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ கொடுப்போம், மோர் டீட்டெயில். ஸோ இன்ஆக்டிவ். நல்லது. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம கேட்குற அந்த இது இல்லை, இதில் எந்த இடத்துல இருக்குன்னு செக் பண்ணிவிடுவோம். ஜாபோட இன்டக்ரேட்டட் அக்கௌண்ட்டு மல்டி ப்ரைஸ் இருக்குது, இன்வென்ட்ரிஸ் இருக்குது. இன்வென்ட்ரி இங்கே காட்டிட்டாங்க, பட் அந்தளவுக்கு வேகமாக, அதாவது அதிகமாக காட்டலை. இல்லை. ஸோ மல்டிபிள் லெட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் தென் இன்டகிரேட்டட் அக்கௌண்ட்ஸ் எனபிள், மல்டிப்ளைஸ், எக்ஸ்பைரி டேட், பேட்சு, ஜாப் ஆர்டர், காஸ்ட் ட்ராக்கிங், ஜாப் காஸ்டிங், டிஸ்கவுண்ட் காலம், யூஸ் டிஸ்கவுண்ட் காலம், இன்வாய்ஸஸ், யூஸ் எப்படி டிஸ்கவுண்ட் காலம், இன்வாய்ஸ். ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து இதை செக் பண்ணி பார்ப்போம். அதை வந்து இந்த நான் சொன்ன விஷயத்தை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஜிஎஸ்டி இப்போ ஒன்றும் பண்ண வேணாம், அப்படி விட்டுடுங்க. நல்லது. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தான் கொடுத்துருக்காங்க, நாமளும் அதை பார்த்துக்கிட்டே தானே இருக்கோம். ஓகே, செக் பிரிண்டிங் எல்லாமே இருக்குது, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வவுச்சருக்குள்ளே போகிறேன். F9 சென்ட்ரி கிரெடிட்டார், கிரெடிட்டார் கிட்ட வந்து நான் வாங்குறேன். இதெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணி, அதாவது இதை வந்து நம்ம செய்யணும்னா கம்பெனி ரியல் டைமாக பண்ணணும், அதை பார்த்துக்கோங்க. ஓகே மிஸ்டர் சிஆர், ஓகே பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகே, சேர் பர்ச்சேஸ் டேபிள் பர்ச்சேஸ் பண்ணுவோம், சேர் ஃப்ரீயாக கொடுப்போம். ஓகே, 10 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே வந்து சேர் ஒரு நம்பர் ஃப்ரீயாக கொடுக்கும், அமௌண்ட் கொடுக்க வேணாம், அப்படி சேவ் பண்ணிவிடுங்க.
நியூ ரெஃபரன்ஸ், ரெண்டாவது நேம், அதாவது பில். இந்த இடத்துல பில் நீங்களே போட்டுக்கோங்க. ஓகேயா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பில் நம்பர் தான் கொடுப்பாங்க. எத்தனை நாளுக்குள்ளே அவங்க பே பண்ணணுங்கிறத நம்ம முன்னாடியே லெட்ஜரில் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேயா? அதனால் அது தேவையில்லை. ஸோ என்டர், சேவ். இப்போ பேஜ் அப் கொடுத்து பார்ப்போம், காணாம். ஸோ ஜீரோ வேல்யூ என்ட்ரிஸ் நம்ம செட் பண்ணவில்லை இன்னும். இப்போ செட் பண்ணி பார்ப்போம். ஸோ வேறு எங்கேயாச்சும் மாற்றி கொடுத்துருப்பாங்க அந்த ஜீரோ வேல்யூ என்ட்ரிஸை, அதனால் அதை கொஞ்சம் தேடி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் அதர் வவுச்சர்ஸ் சேஞ்ச் மோட், ஆல்ட்டு கண்ட்ரோல் ஹச்சு. அஸ் ஐட்டம் இன்வாய்ஸ் வவுச்சர் தேவையில்லை. ஓகே, F11ல தான் எல்லாமே இருக்குது. நத்திங். F11. நல்லது. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல அது காணாம், வெளியே போய் செக் பண்ணி பார்த்துருவோம் நம்ம. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரியேட்குள்ளே போயிடுவோம். ஸோ வவுச்சர் டைப்ஸில் போக, எந்த வவுச்சுனா ஓகே, சீல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ். ஓகே, அலோ ஜீரோ வேல்யூ ட்ரான்சாக்ஷன், எஸ். என்டர் 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 என்டர். அடுத்து சேல்ஸு, சேல்ஸ்லேயும் அதே போல் ஜீரோ வேல்யூ வந்து எஸ் கொடுத்துடுங்க, சேவ் பண்ணிவிடுங்க. எஸ்கேப் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. இப்போ வவுச்சருக்குள்ளே போங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி, சாரி, இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஃப்ரீ ஐட்டம் கொடுக்கணும். ஓகேயா? பேஜ் அப் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ நான் டக்குன்னு பண்ணும்போது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இவர் என்ன பண்ணாத அப்படிங்கிறது தெரியாது, அதனால் பேஜ் அப் கொடுத்தேன். ஓகேயா? டேபிள். ஸோ இங்கே சேர் கொடுக்குறேன். சேர் கொடுத்துட்டு ஒரே ஒரு நம்பர்ஸ் நான் சேரை வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். ஸோ அமௌண்ட் தேவையில்லை. என்டர் 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 என்டர். சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ பேஜ் அப் கொடுங்க. பேஜ் அப் இருக்குது. ஸோ ஜீரோ வேல்யூ ட்ரான்சாக்ஷன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஐட்டம்க்கு வேல்யூ வந்து செட் பண்ண மாட்டாங்க. அதுதான் ஜீரோ வேல்யூ என்ட்ரிஸ். ஓகே, ஸோ இது. அதுக்கடுத்தது சேல்ஸில் அதே போல் சேல்ஸு, F8ல போயிட்டு சேல்ஸு கொடுத்துடுங்க. அங்கேயே அதே போல் தான், நீங்கள் கொடுக்கணா கொடுத்துக்கலாம் ஈஸியாக. டேபிள் கொடுத்துட்டு ஒரு 10 நம்பர்ஸு பார்த்தீங்கன்னா, சேர் வந்து ஒரு ஒரு நம்பர்ஸு. ஸோ சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ சேவ் பண்ணியாச்சு. பேஜ் அப் கொடுங்க. இருக்கா? இதுதான் கைஸ் ஜீரோ வேல்யூ என்ட்ரிஸ். ஜீரோ வேல்யூ என்ட்ரிஸ் தமிழில் நான் உங்களுக்கு க்ளியராக சொல்லியிருக்கேன். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இன்றைக்கி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்கும்போது ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, டேலி ப்ரைம் வந்து
ஃப்ரீயாக நாங்கள் எடுக்கிறதுக்கு ஐடியா பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ டேலி ப்ரைம் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி வித்தவுட் ஜிஎஸ்டி வரைக்கும் உங்களுக்கு, அதாவது ஃபினான்ஸ் மட்டும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக டீச் பண்ணுவோம். அது வந்து தனியாக உங்களுக்கு ஒரு நாள் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, போஸ்டிங்கில் பாருங்கள், அதில் தெரிஞ்சிடும். ஓகே கைஸ், ஸோ என்னுடைய சேனலில் பார்த்துக்கிட்டே இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அடுத்த கிளிப் இன்னும் கொஞ்சம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்டர் போயிட்டே இருக்கும், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேயா, எக்ஸ்பென்சஸ் இன்கம் சந்திக்கிற டேட்டாஸ் அதிகமாக போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் எப்படி வர்றது அப்படிங்கிறது தெரியும். ஓகே ஓகே கைஸ், பார்ப்போம். ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேயா, ஓகே கைஸ், பார்ப்போம், பை.